இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே வரும். ஹாய் எவ்ரி ஒன், டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ சம்மருக்கு ஸ்கின்னை சன்கிட்டேருந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான். ஓகே, இப்போ நம்ம வெளில போகும்போது SPF 50 இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் பேஸில் இருக்கிறது மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீமாக இல்லாமல் ஆயிலியாக வெளில வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், ஆனால் பட் நீங்கள் அந்த கூலிங் வாட்டரை குடிக்காதீங்க. பானையில் இருக்க தண்ணி நார்மல் வாட்டர் எடுத்து குடிங்க. அப்புறம் சப்ஸா சீடு, அதை வந்து நீங்கள் வாட்டரில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல் போட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சு குடிங்க. அது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை வந்து அது அதிகரிக்கும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் சப்ஸா சீட்ஸ். சப்ஸா சீட்ஸ் வந்து திருநீற்று பச்சை இலையோட விதை, அதனால சில்ட்ரன்ஸு ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் இவங்க மட்டும் அதை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல் பாசி இருக்குல்ல, அதை நீங்கள் நைட்டு ஊற வச்சு மார்னிங் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, இன்டெக் எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய விட்டமின் சி, ஆரஞ்ச் ஜூஸு, வாட்டர்மெலன், இளநீர், இந்த மாதிரி நிறைய வாட்டர் கண்டெயின் இருக்கிற ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. அப்புறம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ, அந்த ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிட்றீங்களோ, வாட்டர்மெலன், ஆரஞ்ச் என்ன சாப்பிட்றீங்களோ, அதை சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆலிவேரா யூஸ் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆலிவேரா. ஃப்ரூட் கண்டென்ட்ஸ் இருக்க மாதிரி ஃபேஸ் வாஷ் பார்த்து வாங்குங்க, அந்த மாதிரி பாருங்கள். நைட்டில் நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ரெட் ஒயின் ஜெல், ஆரஞ்சு பீல் ஜெல், குக்கும்பர் ஜெல், அப்புறம் ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரிலாம் ஜெல் டைப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கிற க்ரீம்ஸ், நேச்சுரல்னாலும் ஓகே தான், ஆலோவேராலாம் நேச்சுரல்னாலும் ஓகே தான், இல்லை குக்கும்பர் நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் மிக்சியில் க்ரைண்ட் பண்ணி போடுறதாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஐஸ் க்யூபை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. ஐஸ் க்யூபை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லே இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து கண்டிப்பாக சிடிஎம் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, முடிஞ்சளவுக்கு சோப்பை தவிர்த்துடுங்க. இது எல்லாமே நம்ம வந்து செய்கிறது ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரெட் ஒயின் ஜெல், குக்கும்பர் ஜெல், ஆலோவேரா ஜெல், ஆரஞ்சு பீல் ஜெல், இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.